ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலில் நான் நினைக்கிறேன் ஒரு கிழமைக்கு பிறகு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஒரு சில தவிர்க்க முடியாத சில காரணங்களாலே தான் தொடர்ச்சியாக வீடியோக்கள் அப்லோட் பண்ண முடியாமல் போயிட்டுது முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீடியோவாவது போடுறதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் தற்பொழுது இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதாவது இந்த அதிகார போட்டி என்பது தற்பொழுது சொல்லப்படவில்லை இது பல காலங்களுக்கு முன்னரே கணிக்கப்பட்டு சொன்னது அதாவது இலங்கைக்கு உள்ளேயும் இலங்கைக்கு வெளியேயும் இலங்கையை அதிகாரபூர்வமாக ஆட்சியருக்கு பல்வேறுபட்ட நாடுகள் போட்டி போடும் என்பது இது பற்றி கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னவே கணிக்கப்பட்டது அதாவது இலங்கையை இலங்கைக்குள்ளேயும் இலங்கைக்கு வெளியேயும் அதிகாரபூர்வமாக இலங்கையை ஆட்சியருக்கு பல்வேறுபட்ட நாடுகள் போட்டி போட்டுக்கொள்ளும் என்பது பற்றி ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னரே கணிக்கப்பட்டது தற்பொழுது கூட இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது மிக மோசமாக வீழ்ச்சியடைந்து கொண்டு வருகின்றது ஆனாலும் இலங்கையுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கேனும் கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் அது இந்தியா கொடுக்கின்ற உதவிகள் மூலமாக இலங்கையிலே பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டவுடன் பல்வேறுபட்ட நாடுகள் எல்லாமே இலங்கைக்கு உதவி செய்வதாக சொன்னது ஆனால் இலங்கைக்கு அதிகப்படியான உதவிகளை வழங்கிய நாடு என்று சொன்னால் இந்தியா அப்பொழுது இலங்கையிலே சீனாவினுடைய கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருகின்றது அந்த கப்பல் இலங்கைக்கு வருவதன் மூலமாக இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குமென்ற காரணத்தினாலே தற்பொழுது இந்திய ஊடகங்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றன அதாவது இலங்கையுடைய ஹம்பாந்தோட்டை பகுதிக்குத்தான் இந்த சீனாவுடைய கப்பல் வரப்போகின்றது அந்த சீனாவுடைய கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலே 11-ஆம் தேதி வந்து 17-ஆம் தேதி வரைக்குமே அங்கே தடுத்து நிற்கப் போவதாக சொல்லப்படுகின்றது அந்த தடுத்து நிற்கின்ற காலப்பகுதியிலே இந்தியாவை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குமென்ற நோக்கில்தான் தற்பொழுது இந்திய ஊடகங்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாமே இந்த சீனாவுடைய கப்பல் இலங்கைக்கு வருவது தொடர்பான எதிர்ப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் இலங்கை இந்தியாவுடைய எதிர்ப்பை மீறியும் இலங்கைக்குள் சீனாவுடைய கப்பல் வருவதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சீனாவுக்கு இலங்கையில் இந்த ராஜபக்ச குடும்பம் ஆட்சி இருக்கும்போதே இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருட குத்தகைக்கு ராஜபக்ச குடும்பம் வழங்கியது அந்த காலத்திலே தற்பொழுதும் அந்த குத்தகை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் தற்பொழுது சீனாவுடைய கப்பல் இலங்கையுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருகின்றது என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமே பல காலமாக பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையை இந்தியாதான் ஓரளவுக்கு பொருளாதாரத்திலிருந்து ஓரளவுக்கேனும் ஒரு சுமூகமான நிலைக்கு வருவதற்கு காரணம் இந்தியா ஆனால் தற்பொழுது சீனாவுடைய கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருகின்ற என்ற காரணத்தினாலே அதிகப்படியான இந்தியா எதிர்க்கின்றது ஆனாலும் இந்தியாவின் எதிர்ப்பை மீறி சீனாவுடைய கப்பல் வருவதற்கு இலங்கை அரசாங்கத்தாலே அனுமதிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது இது சீனாவுடைய மிகப்பெரிய கப்பலான ஜுவாங் வாங் 5 என்ற கப்பல் தான் இலங்கையுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருகின்றது இப்பொழுது இலங்கையுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 11-ஆம் தேதி தான் இலங்கையுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்து 17-ஆம் தேதி வரைக்குமே இலங்கையுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலே தான் தடுத்து நிற்கும் என சொல்லப்படுகிறது சீனாவுடைய ஜுவாங் வாங் 5 என்ற கப்பல் இலங்கையுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வரப்போகின்றது என்றதை அறிந்து இந்தியாவும் பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை வழங்கியது ஆனாலும் இலங்கையுடைய அரசாங்கம் இந்த சீனாவுடைய கப்பல் வருவதற்கு ஆரம்பங்களிலே அனுமதிகள் மறுக்கப்பட்டதாகவும் பின்னர் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனாலும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு 99 வருடத்துக்கு குத்தகை அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது புறகதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறுபட்ட நபர்கள் எதிர்த்ததன் காரணமாகவும் தான் தற்பொழுது இலங்கை அரசாங்கத்தினாலே சீனாவுடைய கப்பல் வருவதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது சீனாவுடைய கப்பலான ஜுவாங் வாங் 5 என்ற கப்பல் உத்தியோகபூர்வமாக இலங்கையுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு என்ன காரணத்துக்காக வருவதென்ற விடயங்கள் எல்லாமே வெளிப்படுத்தவில்லை ஆனால் இந்தியா அதிகமாக இந்த சீனாவுடைய கப்பல் இலங்கையுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருவதை எதிர்த்ததன் காரணமாக இலங்கையுடைய அரசாங்கம் சொன்னது அதாவது எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு சீனாவுடைய கப்பல் வருவதாக இலங்கை அரசாங்கத்தாலே சொல்லப்பட்டது ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி இலங்கையிலே இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது அதனால் இந்த எரிபொருள் பிரச்சனை என்பது பெரியொரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது பிறகப்படி சீனாவுடைய கப்பலுக்கு எரிபொருள் வழங்குவதற்கு இலங்கைக்கு எப்படி அவ்வளவு எரிபொருள் எங்கே சேமித்து வைத்திருக்கின்றார்கள் இப்படி எல்லாமே பல்வேறு நபர்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர் ஆனாலும் இலங்கை அரசாங்கம் சொல்கின்றது
எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் சீனாவுடைய கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருகின்றது என இலங்கை அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஜுவாங் வாங் 500 கப்பல் 2015 ஆண்டுதான் சீனாவுடைய தேசிய கொடிக்கு ஒப்பானதாக 2015 தான் தயாரிக்கப்பட்டது. இந்த கப்பலிலே மொத்தமாக 11,000 மெட்ரிக் டன் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வசதிகள் கூட செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் மொத்தமாக 222 மீட்டர் நீளமும் 25.2 மீட்டர் அகலமும் கொண்டதுதான் இந்த ஜுவாங் வாங் 500 கப்பல். கப்பலில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால், அதாவது இந்த கற்களை விண்ணுக்கு ஏவுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த கடல்சார் கண்காணிப்புகளை மேற்கொள்வதற்கான கண்காணிப்பு வசதிகள் கூட அதிகமாக பொருத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த கப்பலிலே இந்த கடல்சார் அளவீடுகளை மேற்கொள்வதற்கான பல்வேறுபட்ட நவீன வசதிகள் கூட இந்த ஜுவாங் வாங் 500 கப்பலிலே இந்த வசதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜுவாங் வாங் 500 கப்பலிலே இந்த விண்வெளி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் கண்காணிப்பு கருவிகள் அதிகமாக பொருத்தப்பட்டதன் காரணமாகத்தான் இந்தியா எதிர்ப்புகள் வருவதற்கு காரணம் இந்த கப்பலிலே பொருத்தப்பட்டிருக்கிற நவீன தொழில்நுட்பம். இலங்கையில் இருக்கின்ற ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து தென்னிந்தியாவின் கல்பாக்கம் மற்றும் இந்த கூடங்குளம் போன்ற பகுதிகளை மறைமுகமாக கண்காணிப்பதற்கு மிகவும் ஒரு வசதியான துறைமுகம் தான் இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகம். மற்றும் கேரளா, தமிழகம், ஆந்திரா போன்ற துறைமுகங்களையும் இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து மறைமுகமாக கண்காணிக்க முடியும். ஏற்கனவே இந்தியாவில் இருக்கின்ற 6 துறைமுகங்கள் கூட சீனாவுடைய மறைமுகமான கண்காணிப்பிலே கூட சிக்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறுபட்ட காரணத்தினாலும் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வருமென்ற காரணத்தினாலும் தான் இந்த சீனாவுடைய கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு இந்தியா அதிகமாக எதிர்ப்பதற்கு மிக முக்கிய காரணங்களாக இருக்கின்றது. மற்றும் இலங்கையாலே 99 வருட குத்தகைக்கு வழங்கப்பட்ட இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை கூட இந்த சீனா ஒரு தன்னுடைய ஒரு ஆயுத களஞ்சியமாக பயன்படுத்தி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விடயத்தை கூட அண்மை காலங்களில் கூட அதிகமாக இந்தியா குற்றச்சாட்டுக்களை கூட முன்வைத்து வருகின்றது. அதாவது இந்த 99 வருட குத்தகைக்கு பெற்ற இந்த துறைமுகத்திலே தன்னுடைய ஆயுத களஞ்சியமாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதாகவும் இந்தியா பல நாட்களாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. இந்த சீனாவுடைய கப்பல் இலங்கைக்கான பயணத்தை எப்பொழுது ஆரம்பித்ததுன்னு சொன்னால், இந்த ஜூலை மாதம் 13 தான் இலங்கைக்கான பயணத்தை ஆரம்பித்து சீனாவுடைய கப்பல் இலங்கைக்கு வருவதை பற்றி அதிகமான எதிர்ப்புகள் இந்தியாவிலே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த எதிர்ப்புகளிலே மிக முக்கியமானவை இந்த இலங்கை பாரியொரு பொருளாதார நெருக்கடியிலே சிக்கிய பொழுது எதற்காக சீனா உதவி செய்யவில்லை. ஆரம்ப காலகட்டங்களிலே சீனா அதிகப்படியான உதவிகளை இலங்கைக்கு செய்து வந்தது. ஆனால் தற்பொழுது இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியிலே சிக்கியிருக்கின்ற காரணத்தினாலே இந்தியா மட்டும்தான் அதிகப்படியான உதவிகளை செய்து வந்தது. ஆனால் தற்பொழுது இந்த பல காலமாக இலங்கையோடு பல தொடர்புகளை பேணி வந்த சீனா தற்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடியை இலங்கையை முற்றுமுழுதாக கைவிட்டது. ஆனால் தற்பொழுது இந்தியா தான் இலங்கையுடைய பொருளாதாரத்தை ஓரளவுக்கேனும் கொண்டு செல்வதற்கான உதவிகளை செய்து வருகின்றது. இதற்காக சீனா பல காலமாக இலங்கையோடு பல உறவுகளை பேணி வந்த சீனா தற்பொழுது இலங்கையுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தவுடன் ஒட்டுமொத்தமாக கைவிட்டவுடன் திருப்ப இதற்கு தன்னுடைய கப்பலை கொண்டு வந்து தன்னுடைய கப்பல் மூலமாக தனக்கு இலங்கை வழங்கிய இந்த 19 வருட குத்தகைக்கு வழங்கிய துறைமுகத்து எதற்காக வருகின்றது என்றபடியான கேள்வியை கூட இந்தியாவும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. கடந்த 2014 ஆண்டு இந்த சீனாவுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவது தொடர்பாக பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை எல்லாமே இந்தியா வழங்கியது. ஆனாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாத்தையுமே தாண்டி சீனா வெற்றிகரமாக வந்து வேலையை முடித்துவிட்டு திரும்பியது. ஆனால் தற்பொழுதும் இந்தியா தான் 2022 சீனாவுடைய கப்பல் இலங்கைக்கு வரப்போகின்றது. 2022 இந்தியா தான் எதிர்க்கின்றது. இதுவரைக்குமே இலங்கையுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதிலிருந்து, அதாவது இந்த 6 காலத்துக்குள்ளே இந்தியா வந்து 4 அமெரிக்க டாலர்களை வந்து இலங்கைக்கு உதவிகளாக தந்துள்ளது. ஆனால் இதுவரைக்குமே சீனா எந்த விதமான உதவிகளையுமே இதுவரைக்குமே செய்யவில்லை. அதனால்தான் இந்தியாவில் இருந்து வருகின்ற ஊடகங்கள் மற்றும் இந்தியாவுடைய அரசியல்வாதிகள் சொல்கின்றனர், சீனாவோடு இலங்கை பல காலமாக தொடர்புகளை பேணி வந்தது எதற்காக இந்த பொருளாதார நெருக்கடிக்கு சீனா கை கொடுக்கவில்லை என்றும் பல்வேறுபட்ட நபர்கள் இந்தியாவிலிருந்தும் உள்ளூர் அரசியல்வாதிகளிலிருந்தும் அதே போல் இந்தியாவில் இருக்கின்ற ஊடகங்கள் வரைக்கும் கேள்விகளாக தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இலங்கைக்கும் சீனாவுக்கும் பல காலமாக பல்வேறு தொடர்புகள் இருந்தது. ஆனால் தற்பொழுது இலங்கையுடைய பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது சீனாவுக்கும் இலங்கைக்குமான தொடர்புகள் இருந்ததோ அதை எல்லாமே
ஓரளவுக்கு இனம் குறைந்து விட்டது என்று தான் சொல்லலாம். ஆனால் தற்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதன் காரணமாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பல்வேறு தொடர்புகள் இன்னும் வலுவாக அதிகரித்தால் இலங்கையிலே இந்த 99 வருடத்துக்கு குத்தகைக்கு பெற்ற இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகம் கூட ஏதொரு வழியிலே தங்களுக்கு அதனாலே பல பாதிப்புகள் ஏற்படும் என்ற காரணத்தினாலும் தான் தற்பொழுது சீனா தன்னுடைய மூளையை பயன்படுத்தி தான் 99 வருடத்துக்கு குத்தகைக்கு பெற்ற துறைமுகத்துக்கு தன்னுடைய கப்பல் மூலமாக தான் வந்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான முன்னேற்பாடாக இருக்கும் எனவும் பல்லவரட்டன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இலங்கையாலே ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருடத்துக்கு குத்தகைக்கு வழங்கிவிட்டது. அதோடு சேர்த்து அந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருக்கின்ற கடல் பரப்பும் கூட குறிப்பிட்ட ஒரு பகுதி கூட சீனாவுக்கு வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் சீனா வந்து தன்னுடைய 99 வருட குத்தகைக்கு பெற்ற ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருவதற்கு இலங்கையிடம் அனுமதி கேட்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் 99 வருடத்துக்கு ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகளிலே தன்னுடைய கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளை செய்வதற்கு ஏற்ற மாதிரி தான் ஒப்பந்தங்களை செய்து வைத்திருந்தது. ஆனால் தற்பொழுது ராஜபக்ச குடும்பம் ஆட்சியிலே இல்லை, ரணில் விக்ரமசிங்க தான் ஆட்சியிலே இருக்கின்றார். அதனால் தான் ஆரம்பங்களிலேயும் இந்த சீனாவுடைய கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதிகள் மறுக்கப்பட்டது. ஆனாலும் தற்பொழுது அந்த அனுமதிகள் மறுக்கப்பட்டு ஒரு சில மத்தியாலயங்களிலே மீண்டும் அனுமதிகள் சீனாவுடைய கப்பல் இலங்கையினுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருவதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சீனாவுடைய கப்பல் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரப்போகின்றது. 11ஆம் தேதி வந்தவுடன் அங்கே நங்கூரமிட்டு 17ஆம் தேதி வரைக்குமே இருக்கப் போகின்றது. அந்த 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கின்ற காலப்பகுதியிலே இந்து சமுத்திர வலயத்திலே விண்வெளி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஆய்வுக்கான முயற்சிகளை கூட மறைமுகமாக செய்யப்போகின்றது எனவும் பல்லவரட்ட நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த தகவலை வந்து சீனாவும் உறுதிப்படுத்தவில்லை, இலங்கை அரசாங்கமும் இந்த தகவலை உறுதிப்படுத்தவில்லை. இந்த சீனாவுடைய கப்பல் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இலங்கையுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருவதென்று இலங்கை அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய வருகின்ற கப்பல் எதற்காக 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்குமே இலங்கையுடைய கடற்பரப்பில் இருக்க வேண்டும் எனவும் பல்லவரட்டன் அவர்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர். ஒரு கப்பலுக்கு எரிபொருள் தேவை என்றால் அதனை ஓரிரு நாட்களிலே முற்றுமுழுதாக நிவர்த்தி செய்துவிடலாம். ஆனால் எதற்காக இந்த 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த சீனாவுடைய கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலே நிற்கப் போகின்றது, அதனாலே தான் இந்தியாவும் பல்லவரட்ட எதிர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து இந்தியாவுடைய முக்கிய நகரங்கள், முக்கிய கப்பல் வர்த்தக நிலையங்கள், துறைமுகங்கள் எல்லாத்தையுமே சீனா கண்காணிக்கக்கூடும். அந்த கண்காணிப்பினாலே இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் வரும் என்ற காரணத்தினாலும்தான் இந்தியா அதிகப்படியான எதிர்ப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியா அதிகப்படியான எதிர்ப்புகளை வழங்கினாலும் ஆனால் இதற்கு எந்தவிதமான பதிலை கூட இன்னும் இலங்கை அரசாங்கம் சொல்லவில்லை. ஓகே, அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.